லிட்டோ எரிவாயு விலை குறைப்பு தொடர்பில் வெளியான அறிவிப்பு. பால்மாவின் விலை மீண்டும் குறைவடையும் சாத்தியம். யாழ் விபத்தில் உயிரிழந்த இரு பெண்கள், விசாரணையில் வெளிவந்த உண்மை காரணம். பலத்த காற்று, இடியுடன் கூடிய மழை, பொதுமக்களுக்கு வெளியாகிய கடும் எச்சரிக்கை. இலங்கை மக்களிடம் விடுக்கப்படும் முக்கிய கோரிக்கை. லிட்டோ எரிவாயு சிலிண்டரின் விலை குறைப்பு தொடர்பில் லிட்டோ நிறுவனம் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. இதற்கமைய 12.5 கிலோகிராம் லிட்டோ எரிவாயு சிலிண்டரின் விலை 100 ரூபாவினால் குறைக்கப்படும் என அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது. மேலும் புதிய விலை மாற்றம் நாளை நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் குறைக்கப்பட்டுள்ளதாக லிட்டோ நிறுவனத்தின் தலைவர் முதித்த பீரிஸ் தெரிவித்துள்ளார். இதேபோல கடந்த April 5 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் 12.5 கிலோகிராம் லிட்டோ சமையல் எரிவாயுவின் விலை 1,005 ரூபாவால் குறைக்கப்பட்டு தற்போது 3,738 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக பால்மா இறக்குமதியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. இம்மாத இறுதியில் அல்லது அடுத்த மாத ஆரம்பத்தில் பால்மாவின் விலை குறைவடையும் என சங்கத்தின் சிரேஷ்ட உறுப்பினர் லக்ஷ்மண் வீரசூரிய தகவல் வெளியிட்டுள்ளார். இலங்கை ரூபாவிற்கு நிகரான அமெரிக்க டாலரின் பெறுமதிக்கு அமைய அண்மை காலத்தில் இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை மேலும் குறைவடையும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை April ஆரம்பத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட பால்மாவின் விலைகள் 200 ரூபாவால் குறைக்கப்பட்டதற்கு அமைய ஜூலை மாத ஆரம்பத்திலும் விலையை குறைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஜூலை மாதத்தில் விலை குறைப்பு நடைபெறமாக இருந்தால் அது 200 தொடக்கம் 500 ரூபாவாக குறைவடையும் என்றும் அவர் தன்போது தெரிவித்துள்ளார். யாழில் விபத்தில் உயிரிழந்த இரு பெண்களின் மரணத்திற்கான காரணம் வெளியாகியுள்ளது. யாழில் ஊர்காவற்துறை வீதியில் நேற்று மாலை இடம்பெற்றதுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் அல்லைப்பிட்டி பகுதியில் மோட்டார் சைக்கிளும் காரும் நேருக்கு நேர் மோதியதில் இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோப்பாய் பகுதியைச் சேர்ந்த நவநீதி ரசார் நிலக்ஷனா வயது 26 மற்றும் மானிப்பாய் பகுதியைச் சேர்ந்த 36 வயதுடைய கீதாரண்ணம் திவ்யா ஆகிய இருவருமே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதன்போது காரில் பயணித்த 4 படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களில் இருவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அத்தோடு இவ்விரு வாகனங்களும் அதிவேகமாக சென்றதே இவ்விபத்தின் காரணம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை ஊர்காவல்துறை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பல இடங்களில் இன்று மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களிலும் கண்டி, நுவரல்லியா, காலி, மாத்தறை மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் கரையோர பிரதேசங்களில் காலை வேளையிலும் சிறிதளவில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. வெசாக் வாரத்தில் மக்களுடன் அதிகமாக வெளியே நடமாடுவதால் முகக்கவசம் அணிவது சிறந்தது என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் அசேல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். மீண்டும் கோவிட் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதன் காரணமாக மக்கள் மிகவும் கவனமாக இருக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். முகக்கவசம் அணிவது ஒரு கட்டாயமான சட்டம் அல்ல, ஆனால் ஒரு கோரிக்கை என அவர் கூறியுள்ளார். சுகாதார பழக்க வழக்கங்களை அனைவரும் பின்பற்றுவது அவசியம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை நேற்று முன்தினம் புதிதாக 7 கோவிட் தொற்றாளர்கள் நாடளாவிய ரீதியில் இடையம் காணப்பட்டுள்ளனர். அங்கூட ஐடிஎச்சில் 2 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளன. எட்டியாந்தொட்டையில் வசிக்கும் 56 வயதுடைய பெண்ணொருவரும் மாத்தறையில் வசிக்கும் 73 வயதுடைய ஆணும் கோவிட் நோயால் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பால்மாவின் விலை மீண்டும் குறைவடையும் சாத்தியம். யாழ் விபத்தில் உயிரிழந்த இரு பெண்கள், விசாரணையில் வெளிவந்த உண்மை காரணம். பலத்த காற்று, இடியுடன் கூடிய மழை, பொதுமக்களுக்கு வெளியாகிய கடும் எச்சரிக்கை. இலங்கை மக்களிடம் விடுக்கப்படும் முக்கிய கோரிக்கை.